கடலக்கரைக்கு குடிச்சா தானே அவருக்கு நீந்த வந்துடியா குறைய சொல்லுங்க. யாரு ஃபிளைட்டால ஓட விட மாட்டேறாங்க. ஒரு ஒரு ஓடியில ரெண்டு ஓடியில தாங்கள ஓடிவாங்க எல்லாரும் ஜூட்டி பாஸ் பே பண்ற. நான் எம்பியா வந்த அப்புறம் ஜூட்டி பாஸுக்கு தனியா ஒரு இதை துறப்ப மாட்டாங்க. மீடியா சரி அமைக்கோ இல்ல இல்ல எல்லாம் அங்கேயோ போய் கொண்டு இருக்குது. இப்ப பேப்பர்ல எழுதி கொண்டு எல்லாது யார் இந்த பேப்பரை ஓடி வாசிக்க போறான். வடக்கு கிழக்க திருப்பி விண்ணச்சு தமிழ் மக்கள் கேட்கிற செய்யணுமோ அவைக்கு போட் போடுவோம். இல்லாட்டி ஆர் மாட்டான்னு சொல்லணுமோ மற்ற பக்கம் போடுவோம். அன்றகுமார் விசானாக்கா பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதலப்பு அவரை பற்றி ஒரு அவருக்கு நான் விஷயத்த சொல்றேன். அரசியலாம் படிக்கலையா படிக்காத விஷயத்த கைக்கக்கூடாது. முதல் அவருக்கு ஒரு ரன்னிங் ஒன்று இருந்தது. வாங்க குதிரையில ஒன்று ஓடி இருந்தவர் அறகலை முடிஞ்ச பிறகு இப்போ திடீர்னு இப்போ ரோண்டு ஏதோ எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தினான். ஒரு வீடியோ யூடியூப் ஒன்று பார்த்தினா அதில் ரோண்டை கருத்து கணிப்பின்படி சஜித்துக்கு தான் இப்போ கூட வேண்டு. இப்போ சஜித்தின் உடைக்கிறது தான் கிணறு ரங்கு கொண்டிருக்கணும். ஒன்றொண்டா நான் சஜித் ஐயாவோடையும் கதைச்சிருக்கேன், ஏகேடியோடையும் கதைக்க போகிறேன், தனிலையோடையும் கதைச்சிருக்கிறேன், அப்படியே டாக்டரோடையெல்லாம் கதைச்சிருக்கிறேன். ஏகேடியின் கொள்கையை நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்களா? இப்படி தான் இப்போ எல்லா நேரம் எல்லா நேரம் அடிச்சடிச்சு எல்லாத்தையும் செய்யலாம் தானே. நாங்கள் திருப்பியும் 30 வருஷம் போர்டுக்கு போய் நிற்கக்கூடாது. திருப்பியும் அடிப்பாடு துவக்க வேண்டா இயலுமோ இல்லை இனி மண்டே பாவிக்கணும். யார் மண்டே பாவிக்கிறதுக்கு ஜெனுவினான ஆளானு பார்த்து நாங்கள் போட்டை போடுவோம். சரி நான் அப்படி பிள்ளையான கை இடத்த நோக்கி கை நிட மாட்டேன். 5 லட்சம் வண்டி கொண்டு 50 லட்சம் வண்டி கொண்டு போன ரெண்டு நாளைக்கு முன்னே சொல்லியிருந்தேன் சந்திக்கிறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரோட இருக்கிற முக்கியமான சேர்மனோட கதைச்சிருக்கிறேன். அவரோட போய் கதைப்பே நான் சொல்ல பப்ளிக் டிபேட்டுக்கு வேற சொல்லி சும்மா அவரோட நான் கதைச்சு போட்டு வேற பேட்டி வேணா சொல்லுவாங்க இல்லை அவர்கிட்ட 50 லட்சம் வேணாச்சுண்டு. அதால நான் சொல்வேன் பப்ளிக் டிபேட்டுக்கு கேபிட்டல் மாதிரி இல்லை அது எனக்கு செஞ்ச ஆப்பு ஜாழ் கிணவு பால் படிவா போடு அது எனக்கு வச்ச ஆப்பு எனக்கு அப்போ அரசியல் தெரியாது. எனக்கு அவர்த்தம் கூப்பிட்றான் நான் போய் கதைச்சேன் இப்படி இப்படி செய்யலாங்களும் செஞ்சு விட்டாங்க கடைசியாக. அதுக்கப்புறம் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் கேபிட்டல் ஃபார்மில் புலவசே கூடிய பரவாயில்ல. அந்த காசில் உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து எனக்கு இன்னும் சந்தோஷமாக இல்லை அடிக்க வடிவா எப்படி நினைக்கிறேன் வெற்றி பொதுமக்களை சந்திக்க மாட்டேன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நம்பி வராம நான் கொடுத்தாரத குடிப்பியோ நீ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு
யாழ்ப்பாணத்தில் இருக்க தமிழன் வந்து தமன்னா பார்க்கறது பனையில விடுறதான் சரி இல்லை ஒன்று இவே ஏற்றோம் பனையில நாங்கள் அந்த ராஜீவ் தான் எங்க ஹஸ்பண்ட் மீடியாவில் இருக்கிற உலக ப்ரோக்ராம் ஆர்கனைசர் விஐபி டிக்கெட் பண்ண பண்ணி இரகசியமாக கேட்ட இந்த ராஜீவும் இந்த டாக்டர்ஸ் தான் பேர் இல்லை டாக்டர்ஸ் எல்லாரும் பிள்ளை இல்லை ஒன்று ரெண்டு கல்லர் போய் அதுக்குள்ள இருந்துட்டாங்க அதே காப்பாற்றிக்கொண்டிருக்கீங்க இப்போ 8 மணிலேருந்து பிபியும் செய்யலாது அம்மா அவங்களே கால் நோவுதுண்டா பிரைவேட்டுக்கு வாங்கணும் கேட்கல கேட்டால் தான் நம்ம அடிக்கும் அதில் அந்த எனக்கு அந்த கருத்து கணிப்படுத்திருக்காங்க அதில் 100 to 88% வந்திருக்கு மிச்சம் 12% டார்கெட் பண்ணி அவையும் இந்த பக்கம் நான் அடுப்பேன் ஏன்னா எனக்கு ஒருத்தரோட சண்டை தேவையில்லை அப்போ நான் செய்ய வலிக்கிறது கல்யாணம் பிடிக்கிறது அது என்ன செஞ்சுதான் கல்யாணம் பிடிக்கிற கல்யாணம் பிடிக்கிறது தான் சரிதானே ஆனால் இதே எல்லாரையும் நீண்ட பழ சொல்லுங்கோ எப்படியும் இதுவும் நீ இப்போ பிளாக் பண்ணி போடுவோம் ஏன் போட்டும் மாதலுக்கு குதிச்சு நீந்தினா தானே உண்டு கேசரன் ஐயா இருக்கட்டும் ஆறா இருக்கட்டும் மாதலுக்கு நீந்து குதிச்சு என்னத்தை கதைச்சாலும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று மாறாம இதுக்கான சட்டம் இல்லை இல்லை மாத்தோம் நீ போ வேண்ட இருந்து நீ வேண்ட இருந்து நீங்க என்னத்தை நீங்க விடாத கதைச்சாலும் இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இப்போ 8 மணிக்கு 4 hour டாக்டர்ஸ் தான் நிக்கணும் உங்க பிரைவேட்ல நின்றா மீடியாவில் அடிச்சு போடு இப்போ நிப்பினமா ஒரு கடிதம் வந்து கொடுத்தா அதை ரிவர்ட் பண்ணும் ரிவர்ட் பண்ணி எடுத்து இந்த கடிதம் இத்துடன் கேன்சல் செய்யப்படுகிறேன்னு சொல்லுவோம் இன்னும் கேன்சல் செய்யலை அப்படின்னா இப்போ நான் ரெம்மோ தானே ஆகிறேன் சீனியர் பின் கிரேட்லேருந்து டிஜியாக போகிற ஒரு ஆளை கொண்டு போய் கடிதம் அடித்து வச்சிருக்கேன் ஒரு கடிதம் கூட இந்த கடிதத்தை உலகமே பார்க்கணும்னு தெரியும் அந்த கடிதத்தை கூட மொத்தத்தில் அடிக்காது கோடிக்கணக்கான காசை பயன்படுத்தி பில்டிங் கட்டியிருக்கணும் மில்லியன் கணக்காக வந்து மறந்து வேண்டியிருக்கணும் அப்போ மிச்சத்தை ஜோதி பாருங்க ஒரு கடிதம் வந்து அடிக்குது இவ்வளோ நான் தான் அடிக்கிறேன் இப்போ திரட்ட பையன் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன் அப்போ அதால் இப்போ உண்டுக்கே வடிவ விஷயம் என்னென்னா
என்ன பேராதனியில் எம்ஓ போட்டாலும் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் எழுதி வச்சிருக்கிறேன். ரக்கேலா என்ன என்ன இதா போட்டாலும் என்னண்டு டிபு டிரெக்டரா போட்டாலும் அதையும் பிள்ளை என்ன செய்யறேன்னு தெரியாம. Yeah, doctor. Doctor.